Hi friends, this is Gowtham Kalidass. இது பாத்தீங்கன்னா பலாப்பழ சீசன். ஸோ ஏகப்பட்ட பலாப்பழம் வீட்டில் ரெண்டு பலா மரத்துலேயும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் பலாப்பழ பாயாசம் மைண்டில் வந்துச்சு. சரி செஞ்சு பார்க்கலாம், அதுக்கு ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை போய் பொறிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி தோட்டத்துக்குள்ளே வந்தேன். வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மரம் இருக்குது. ஒன்று வந்து 5 வருஷம் ஆன மரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகிடுச்சு. 10 வருஷம் ஆன மரத்தில் ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன், ஏகப்பட்ட பலாப்பழம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எல்லாமே ஹைட்டாக இருந்துச்சு. சரி, அண்டு இது பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் ரொம்ப பெரிய சைஸ் வரும். சைஸே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் படித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற குட்டி மரம் பார்த்திங்கன்னா காய் சின்னதாக தான் வரும், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி போய் அதில் பறிக்கலாம், இது கொஞ்சம் கீழே இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மரத்தில் போய் கொஞ்சம் காயெல்லாம் பறித்தேன், தேவையான பழத்தை ஃபுல்லாக பறித்து அதில் எது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் நாமளே மரம் வச்சு அதிலிருந்து பழம் பறித்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு அலாதி சந்தோஷம் தாங்க. அதுவும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நாம் வச்ச மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்றாங்கன்னா அது அதுக்கு மேலே சந்தோஷம். பார்த்திங்கன்னா ராணா, நான் ஃபஸ்ட்டு வச்ச ஒரு ஆரஞ்சு மரம் ஒரு 7 வருஷம் கழித்து வைக்கும்போது சொல்லுவேன், என்னோடய பையன் வந்து சாப்பிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவன் தான் வந்து, நான் கனடாவில் இருக்கும்போது நான் கூட அந்த ஆரஞ்சை சாப்பிட்ல, ஆரஞ்சு சீசனப்போ அவன் தான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு சாப்பிட்டான். வீட்டில் அம்மா சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நீ வச்ச மரத்தில் ஃபஸ்ட்டு பழம் அவன் தான் சாப்பிட்டான் ஆரஞ்சு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த பலாப்பழம் மாம்பழம் இதெல்லாமே நம்மளோட வீட்டிலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்க. ஏன்னா இப்போ வெளியே ஃபுல்லாகவே ஹைப்ரிட் தான் கிடைக்குது. நம்ம நாட்டு மரமாக வச்சு அதிலிருந்து எடுத்து எந்த ஒரு உரமும் போடாமல் நேச்சுரல் வேல வளர்த்தி நாம் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அது ஹெல்த்தியும் கூட ரொம்ப சந்தோஷமும் கொடுக்குற ஒரு விஷயம். விதை விதைச்சோன்ன பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமா? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் இருந்து பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்பா தாங்க ரொம்ப பதமாக அந்த பழத்தை பிரித்து எடுக்கிறவர். ஏன்னா பலாப்பழத்தை கட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. நான் எப்பாச்சும் ஒரு நாள் பண்ணுவேன், ஆனால் அப்பா தான் ஃபுல்லாக அப்படியே உட்காந்து பேப்பர் போட்டு அந்த பிசின் எங்கேயும் படாமல், அதுவும் இந்த பிசின் பார்த்திங்கன்னா என்ன சோப் போட்டு கழுவினாலும் போகாது, ஆனால் எண்ணெய் மட்டும் போட்டோன்னா அப்படியே போயிடும். இந்த பலாப்பழ பிசினுக்கும் எண்ணெய்க்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சண்டை போல். அப்பா அவ்வளோ பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்து, இதே கொட்டையோட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3-4 டேஸ் அப்படியே வச்சுருக்கலாம். கொட்டை இல்லாமல் வச்சிங்கன்னா வைக்கிறது கஷ்டம். தேவையான பலாப்பழத்தை ஃபுல்லாக எடுத்தாச்சு, ஒரு 10 பீஸ் 12 பீஸ் இருந்தால் போதும். அதை பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டிங்கனாவே போதும், நல்லா வெந்துடும். இல்லைன்னா 2 விசில் விட்டுக்குங்க, ரொம்ப மசிஞ்சிடும், அதனால் 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அதே கூடவே பார்த்திங்கன்னா ஊற வச்ச மூங் டால் பாசிப்பருப்பு ஊற வச்சதையும் உள்ள ஆட் பண்ணி அரைச்சி விழுதாக எடுத்துருங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு ஒரு 1/2 கப் தேங்காய் பூ எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பாலாக சேர்த்தும் போது அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சிலர் தேங்காவாக அப்படி ஆட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஆலமண்ட், காஷ்யூஸ், முந்திரி, பாதாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த பதத்துக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு 1 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், கருப்பட்டியை தண்ணியில் கலந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பட்டி இல்லைனா நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருள் எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சாச்சு. கூட கீயும் தேனும் மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன், ஏன்னா அது ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ தேவையான பொருள் எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கீ ஊற்றுங்க. கீ உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா கீ வந்து ஸ்மெல் பிடிக்காது, ஆனால் கீ போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஏலக்காய்த்தூள் கூடவே நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த ஐட்டத்தை ஃபுல்லாக உள்ளே போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிங்கனாவே போதும்.
அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழம் பாசிப்பருப்பு விழுதை இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. சிலருக்கு பாயசம் வந்து நல்லா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 1/2 டம்ளருக்குள்ளே ஆட் பண்ணிங்கனாவே போதும், ஓரளவுக்கு இது வரும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலும் கருப்பட்டி தண்ணியும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு தண்ணி நல்லா கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி அந்த தண்ணியையும் உள்ளே ஆட் பண்ணி கலக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கொதி வந்த உடனேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க, நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலை வந்து கடைசி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கொதி வந்த உடனேயும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அந்த பச்சை வாசம் போன உடனேயும் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பலாப்பழ பாயசம் ரெடி. லைட்டாக தேன் மட்டும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பாயாசம். இந்த பலாப்பழ பாயாசம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் மோசமாக வந்துருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, அண்டில் தென் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.